நம்ம காக்கட்டை வர்மம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போது காக்கட்டை வர்மத்துக்கு அடுத்து நம்ம வந்துட்டு கதிர்வர்மத்தை பார்ப்போம். கதிர்வர்மம் ஒரு சிறப்பான வர்மம். இந்த கதிர்வர்மம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துடைய முடிவு நிலை, அதாவது தொண்டை கூடி இருக்கு பாருங்கள், இந்த கழுத்திலேருந்து அந்த தொண்டை கூடியிலேருந்து நான்கு விரல், உங்களுடைய நாலு விரலை வச்சுக்கோங்க, நாலு விரலுக்கு கீழே வந்து கதிர்வர்மம் அமைந்திருக்கு. இந்த கதிர்வர்மம் இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் இயங்கக்கூடிய ஒரு வர்மம், லேசாக இடப்புறமாகவும் சாயும் வலப்புறமாகவும் சாயும், சரிங்களா? சரி, மேலையும் கீழேயும் ஒரு சில குறிப்புகளில் சாய்வதாக வந்து புராணங்கள் சாத்திரங்கள் உண்டு. இந்த கதிர்வர்மம் இதுக்கே கதிர்வர்மம் அப்படின்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கதிர் எப்படி ஒரு டார்ச் அடிச்சிங்கன்னா பட்டுன்னு பாயும் இல்லையா, நீங்கள் இப்படியே போகிறதெல்லாம் பார்க்க முடியாது. அதே போல் இதில் அடிப்பட்டால் கதிரை போல் பாயும். பாய்ந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வேதனை உண்டாக்கக்கூடியது. அதாவது இதில் வந்துட்டு அடிச்சுது அப்படின்னா பேச்சு போயிடும். ஆகையால் தான் இதுக்கு வந்துட்டு கதிர்வர்மம் பேர். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வில்வெட்டி வர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, குழச்சி வர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, மன்னிக்கிறோம், நடுக்கு வர்மம் அப்படின்னு பேர் உண்டு, குழச்சி வர்மம் வேறு, நடுக்கு வர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த வர்மத்துடைய பேர்கள்லேயே இவைகளுக்கான குணம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் அடிப்பட்ட உடனே நாக்கு உள்ளே இழுத்துக்கும், தலை வந்து குழைந்து மயங்கி விழுந்துருவாங்க, ரத்த வாந்தி வரும், கண்கள்லாம் வந்துட்டு பிதுங்கும், விழி பிதுங்கும், வாந்தி, இந்த விக்கல், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இந்த வர்ம பாதிப்பினால் ஏற்படக்கூடியது தான். அதாவது தசவாயுக்களுடைய பிணைப்பு அறுபடும், உடலில் ஓடக்கூடிய பிராணன், எல்லா வர்மத்துலேயும் உடலில் ஏற்படக்கூடிய பிராணன் வந்து பாதிக்கும். இது வந்து மிக வேகமாக பாதிக்கும். ஆகையால் தான் இது வந்து கதிர்வர்மம் அப்படின்னு பேர். நடுக்கு வர்மம் உடலை நடுங்க செய்யும் வர்மம், ஆகையால் இதுக்கு வந்து உடல் நடுக்கு வர்மம் அப்படின்னு பேர். இந்த வர்மத்தில் அடிபடுறதுனால ரொம்ப அதிகமான நோயும் பிணியும் ஜுரமும் சுயநினைவு இழத்தல் போன்ற விஷயங்களும் இதில் வந்து ஏற்படும். நாள் போக போக பார்த்திங்கன்னா கபசுரங்கள் ஏற்பட்டு உடல் வந்து குன்றி போயிடும். இதுதான் கதிர்வர்மத்துடைய ஒரு மிக கொடுமையான நிலை. அதே மாதிரி இதில் அடிபட்டால் பசியும் வந்து குறைஞ்சி போயிடும், பசியே எடுக்காது. இவைகள்லாம் வந்து இவைகளுக்கான பிணி முறைகள், அதாவது காய தத்துவத்துக்கான பிரித்த பக்குவ நிலைகள். இதில் முழு மாத்திரை அளவு அடிபட்டால்தான் தலை சரிவு இந்த மாதிரியான கதிர்நிலை பாய்ச்சல் வந்து ஏற்படும். அரை மாத்திரை அளவு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பாய்ச்சல் இருக்காது. அது வரைக்கும் உடல் நடுக்கம் வந்து இருக்கும், உடல் நடுக்கம் இருக்கும், கண்ணில் பிதுங்குற மாதிரி இருக்கும், நாக்கு உள்ள தள்ளும், இவைகளெல்லாம் இருக்கும். இதை வந்துட்டு
சரி, இப்படியெல்லாம் ஒருத்தர் அடிபட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில நிலைகள் இருக்குது, ரத்த வாந்தி எல்லாம் வருது, இந்த மாதிரி ஒரு ஜுரம் இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன செய்கிறது? உங்களுக்கு நல்லா தெரியும், கதிரவர்மத்துடைய நேர் பின்புற முதுகலை நல்லா தட்டணும், கையில் வச்சு நல்லா தட்டி, அப்புறம் முன் கழுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம நல்லா தடவி கொடுத்து, உச்சத்தலையில் இடது கையை வச்சு வலது கையால் மூணு தடவை அடித்து, அவங்களுக்கு வந்து தலை சிரசிலிருந்து பின்புறமாகவும் கழுத்து முன்புறம் பக்கவாடு அதே போல் நெஞ்சு பகுதியில் தடவி கொடுத்து நம்ம வந்து இலக்கலை செய்யலாம். இப்படி செய்தோம் அப்படின்னா இவை வந்து கதிர்வர்மம் வந்து இலகிடும், ரொம்ப சாதாரண ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவைகளை வந்து ரொம்ப அதிகமான அடியாக இருந்துச்சு அப்படின்னா இவை இதையும் 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சரி செய்திடணும். அப்படி இல்லை அப்படின்னா பாதிப்பு வந்து போகாது, ரொம்ப துன்பப்படுவாங்க, அவங்களுடைய உடல் வந்து அயர்ந்து சின்ன சின்ன அந்த குறிகுணங்கள் மட்டும்தான் சரியாகுமே தண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்மப்பிணி போகாமல் போயிடும். ஆகையால் இவைகளை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை செய்து தரணும். அப்படி இல்லை ரொம்ப ஒரு சாதாரணமாக அடிபட்டது அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளே கூட நம்ம சிகிச்சை செய்யலாம். இவைகளை தூண்டுவதன் மூலிமா என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவைகள் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு நுரையீரலோட சம்பந்தப்பட்டது, ஆகையால் நுரையீரல் சக்தி ஊட்டக்கூடிய பீடமாக இது இருக்கும். இரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கும், உடனே இரத்த அழுத்தம் இதை வந்து லேசாக ஒரு தடவல் ஒரு சுழற்சி முறையில் நீங்கள் வந்து இதை இயக்குனீங்க அப்படின்னா உடனே இரத்த அழுத்தம் நெஞ்சு நடுக்கு நிலை நெஞ்சு வலி நுரையீரல் சம்பந்தமான நோய்களெல்லாம் உடனே தீரும். இந்த ஆஸ்துமாலாம் இருக்கு இல்லையா, ஆஸ்துமாவுக்கு வந்துட்டு இந்த வர்மத்தை வந்து நீங்கள் கூட்டுவர்மமாக போட்டிங்க அப்படின்னா ஆஸ்துமா ரொம்ப சுலபமாக இலகும். உங்கள் கையில் பிராணசக்தி இருக்குது, ஆகையால் இந்த வர்மத்தை பிராணசக்தி கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிராணசக்தி கொண்டு தூண்டுனீங்க அப்படின்னா அற்புதமாக வேலை செய்யும். இவைகளை வந்து இரத்த பெருக்கி நிலைக்கும், அதாவது குருதி பெருக்கி தத்துவத்துக்கு இந்த வர்மத்தை கதிர்வர்மத்தை பயன்படுத்துவாங்க. ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா இந்த வர்மத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதற்கு 3 விரல் மேலே, அதாவது இந்த கதிர்வர்மத்துக்கு மேலே 3 விரல் மேலே இவைகளை வந்து கதிர்வர்ம அடங்கல் நிலைகளில் வந்து இந்த வர்மங்கள் உண்டு. இது இடது வலது பக்கமாக அமைஞ்சிருக்கும். உங்களுடைய கட்டை விரல் நடுவிரல் இவைகளை வச்சு லேசாக அசைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா ஒரு 2 இன்ச் தூரத்துக்கு உங்கள் கட்டை விரலையும் நடுவிரலையும் வச்சுக்கிட்டு லேசாக அசைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கழுத்து தொண்டைக்குழியிலேருந்து 2 விரல் கீழே, சரிங்களா, இது வந்து 4 விரல் கீழே இல்லையா, அந்த நிலையில் அசைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய ரத்தம் மிகுதியாக பெருக்கும். இந்த ஹீமோக்ளோபின்லாம் அளவுலாம் கம்மியாக இருக்குன்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சிறப்பானது. தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தாங்கன்னா எந்த மருந்தும் தேவையில்லை, ரத்தம் பெருக ஆரம்பிச்சிடும். இந்த நிலைக்கு இந்த வர்மங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, வர்மம் அப்படின்றது உயிரோட்ட பாதை, அந்த பாதையில் அது ஓடிக்கிட்டுருக்கோம், அந்த ஓடும் பாதையை நம்ம துல்லியமாக கணக்கெடுத்து
அதோடைய அமிர்த காலம் அறிந்து அதை நம்ம பயன்படுத்தணும். இவைகள் வந்து உங்கள் மனசில் ஓட்டிக்கிட்டே இருங்க. உங்கள் கைகள்லேயும் வந்து சக்தி பிராண ஓட்டம் இருக்குது. நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உயிராற்றல் குவியும், காந்த சக்தி உயிர் சக்தி அத்தனையும் குவியும், அப்போது அங்கே வந்து ஆற்றல் நிரம்பும். ஆகையால் நீங்கள் வேறு எதையும் போட்டு மனதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த நிலையில் வந்து பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி பிராண ஓட்ட நிலை, அதாவது உயிரோட்ட நிலை நாடிகள் வழியாகவும் ஓடுது. அந்த நாடிகள் தூலமாகவும் உண்டு, சூட்சமாகவும் உண்டு. இவைகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடங்கள், உடலில் அமைந்துள்ளக்கூடிய சக்தி பீடங்கள். இந்த சக்தி நிலை தூள சூட்சம நாடிகளாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஓடுது. இவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது, அது உடல் முழுக்க பயணிக்கும். தலையில் உள்ள வர்மங்களை நம்ம கால்கள்லேருந்து எடுக்கலாம், கால்களில் உள்ள வர்மங்களை நம்ம கைகள்லேயும் எடுக்கலாம். இவைகள் வந்து நம்ம சக்தி நிலையை பொறுத்து நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த சூத்திரங்களை தான் பல நாடுகள், பல நாட்டு போதகர்கள், பயணிகள் எப்படி வேணால் சொல்லலாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஏடுகளெல்லாம் வாங்கிக்கிட்டு ஜப்பான் சீனா இந்த மாதிரிலாம் பல நாடுகளுக்கு போய் அவங்க வந்து இதை வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த சுஜோக் முறைகள், அக்குபஞ்சர் முறைகள் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இவைகளை வந்து நம்ம வர்ம தத்துவத்தின்படி இயக்கும் பொழுது மிக துல்லியமாக வேலை செய்யும். அதாவது ஒரு சீனர்கள் வந்து அவங்க இந்த கலைகளை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு நம்மளால் இன்னும் சிறப்பாக வந்துட்டு பயன்படுத்த முடியும். வர்மங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் மாற்ற முடியும். அதாவது நம்ம பிராண சக்தியின் குவித்தல் மூலமா எண்ணத்தை செலுத்தி நம்ம அந்த ஆற்றலை வந்து மாற்ற முடியும். அதற்கான பயிற்சிகளையும் நான் உங்களுக்கு தரேன். இப்போதுலேருந்தே செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்திகள் உடலில் முழுக்க நிறைந்திருக்கும். இப்போது இந்த சக்திகளை வந்துட்டு நீங்கள் அதிகபட்சம் ஒரு 20 வருமங்களுக்கு கிட்டே எடுத்துட்டீங்க. ஏன்னா இது எத்தனையும் பிரதான வருமங்கள் நான் சொல்லித்தரது. இப்போதுலேருந்து ஒரு சில வருமங்களை வந்து நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சக்திகள் மிக அதிகமாக கிடைக்கும். சரி, நம்ம அடுத்த வருமத்துக்கு போகலாம். அடுத்த வருமம் அன்னக்கால வர்மம். இந்த அன்னக்கால வர்மம் வந்து பற்றி பேசணும் அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை 1 நாள் முழுக்க கூட பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று வந்து இந்த வர்மம் தெரியலையே, அன்னக்கால வர்மத்தை கழுத்துக்கு கீழே இருக்கிற நோய் அத்தனைக்குமே அன்னக்கால வர்மத்தை இயக்குனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அவ்வளோ அற்புதமான ஒரு வர்மம். சரி, இது தொப்புள் அமைந்திருக்கு, இறைப்பை பக்கத்துலேயும் இல்லை, இதுக்கே அன்னக்காலம்னு பேர் அப்படின்னு பேருனா நம்முடைய உடல் வளர்வதற்கான அன்னம் இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டது. இவைக்கு உந்தி வர்மம் அப்படின்னும் பேர். இந்த அன்னக்காலம் என்று அழைக்கக்கூடிய உந்தி வர்மம், நாபி வர்மம், அன்னக்காலம், அதாவது நீங்கள் வந்து சக்கர தத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்புரக வர்மம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அன்னக்காலம் அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பேர் தான். நம்ம தாய்
இதன் வழியாக தான் நம்மளுக்கு வந்து அன்னம் விட்டாங்க இல்லையா. இதன் வழியாக தான் உடல் உண்மையிலேயே நம்மளுக்கு அன்னம் எடுத்துக்கும். அங்கேருந்து தான் வந்து நம்மளுடைய அன்னம் உயிருக்கு சத்தாகவே பிரியும். இதில் வந்து சத்தை பிரிக்கக்கூடிய அந்த வாயு நிலை, உயிர் ஆற்றல் நிலை இந்த அன்ன காலத்தில் தான் இருக்குது சரிங்களா. இந்த அன்னக்காலத்தை நீங்கள் இயக்குறீங்கன்னா, நான் வந்து இயல்பாக இப்போ இந்த அன்னக்காலத்தை வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அன்னக்காலன்றது தொப்புள், அவ்வளோதான். இந்த அன்னக்காலத்தை சுற்றி மேலும் மேல் ஒரு புள்ளி, ஒரு விரல் தள்ளி வெளியே ஒரு புள்ளி, இந்த தொப்புளுக்கு மேலே ஒரு புள்ளி, இடம் வலம், இது வந்துட்டு முதல் பிரதான மலர் சக்கரம், அன்னக்காலத்தின் மலர் சக்கரம். இடதுபுறம் ஆறு, ஒரு விரல் தள்ளி ஒரு விரல், மூன்று புள்ளிகளும், வலப்புறம் மூன்று புள்ளிகளும், ஆறு. உயிர் புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. அந்த புள்ளிகளையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா இயக்க கற்றுக்கலாம். இதை பூத நாடிகளின் வழியாக இதை வந்து நம்ம இயக்கலாம். வாயுக்களை, தச வாயுக்களை பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரும புள்ளி. அபான வாயுக்களையும் சீர்படுத்தும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அபான வாயுவை சீர்படுத்தக்கூடிய ஒரு தானம். இப்போது ஒருத்தருக்கு வந்து முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னா, சிறுநீரகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு புள்ளி. ஒருத்தருக்கு நீர்க்கட்டு ஏற்பட்டுருச்சு, நீர்க்கடுப்பு. இந்த நீர்க்கடுப்பு வந்துட்டு போகவே இல்லை, நாளெல்லாம் துன்பப்படுறாரு வெயில்னால. அவஸ்தை சிறுநீர் போகும் பொழுது எரிச்சல் தாங்க முடியல, சொட்டு சொட்டான சிறுநீர் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவை வந்து நாள் முழுக்க போகும் இல்லையா, இது வந்து 10-15 நிமிஷத்தில் முடியறது கிடையாது. சரி, இவைகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் தொப்புள்ள கையை வச்சு சுழட்டினீங்க அப்படின்னா சிறுநீர் வந்து அடைச்சிருக்கு, இல்லை சிறுநீர் வந்துட்டு சரியாக போகலை, சொட்டு சொட்டாக போகுது, வரமாட்டேங்குது, அடைச்சிக்குது, திருப்பி நிற்கிது வருது, நிற்கிது வருது, இந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்னும் பொழுது, நீங்கள் இயல்பாக தொப்புளுக்குள்ளே உங்களுடைய நடுவிரலை வைத்து சுழட்டினீங்க வலப்புறமாக, ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு 10 சுழட்டினீங்க அப்படின்னா மீதமுள்ள சிறுநீர் பையிலேருந்து வெளியே வந்துடும். இதை நீங்களே செய்து பாருங்கள், அற்புதமான விஷயம் இது, நிச்சயம் நடக்கும். இப்போது சிறுநீர் பையில் இருக்கிற தேவையில்லாத சிறுநீராகும், அதாவது சேர்த்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்து வைக்கப்பட்ட சிறுநீர் வெளியே வந்துருச்சு இந்த ஒரு 10 சுழற்சினால். இப்போ மீண்டும் என்ன தெரியுமா செய்யணும், உங்களுடைய கைகளை, வலது கையை தொப்புள் மேலே வச்சு கொஞ்ச நேரம் சுழட்டி கொடுத்து, அதன் பிறகு அதாவது உள்ளங்கையை வச்சு சுழட்டி கொடுத்து, அதன் பிறகு உங்களுடைய நடுவிரலை அங்கே வச்சு சுழட்டி, அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு கழிவறைக்கு கூட போயிடுங்க, போயிட்டு குளியல் அறைக்கு போயிட்டு தொப்புள்ள அந்த வச்சு சுற்றுங்க. சுழட்டிய பிறகு உங்களுடைய தொப்புள் பகுதியில் ஒரு 10 தடவை ஒரு ஜக்கிலிருந்து தண்ணி எடுத்து தொப்புளில் பொறுமையாக ஊற்றிக்கிட்டே வாங்க, தொப்புளில் ஊற்றிக்கிட்டே வாங்க. ஊற்றிக்கிட்டு வந்துட்டு அதற்கு கீழே, தொப்புள்லேருந்து கீழே, அதை மூத்திர காலவர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொப்புள் கீழே ஒரு 4-5 விரல் கீழே வரைக்கும் தடவி கொடுத்துக்கிட்டே வாங்க. தடவி கொடுத்து சுழட்டி தடவி கொடுக்கணும், சுழட்டி தடவி கொடுக்கணும். இதை நீரை ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வரும்பொழுது நீர்க்கடுப்பு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வித்தணு உயிரணுக்களை உடனே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வர்மம் இந்த வர்மம். இதை வந்து தொடர்ந்து சுழட்டி கொடுத்து காலை மாலை இரண்டு வேளையும் நடுவிரலை வைத்து சுழட்டி கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய, அதாவது ஆணுடைய
உயிரணு பல மடங்கு பெருகும். பெண்ணுக்கு கர்ப்பப்பை கர்ப்பப்பை முட்டைகள் மிக பலமாகும். மாதவிடாய் கோளாறுகள் சீராய் அமையும். அதுவும் இல்லாமல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரமும் மூலம் இவைகளை வந்து சரி செய்யும். இந்த ஒரு புள்ளி தான் எல்லாத்துக்கும் பிரதானம். இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிரதானம். ஆகையால் உங்களுடைய பேச்சு திறன் வளர்தல், சிறுநீரக கோளாறு, இருதய கோளாறு, பித்த நோய் இவைகளை, ஏன்னா வந்துட்டு உங்களோட சூடை வந்து குறைக்குது, பக்குவப்படுத்து. ஆகையால் பித்த நோய், பித்தப்பைக்கல் இவைகளை அற்புதமாக கரைக்கும். என்ன பண்ணும், லேசாக வந்துட்டு தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி சொல்லிட்டீங்கன்னா வேகம் உடனே ஒரே நாளில் ஒரு 10-15 நிமிடத்தில் உங்களுக்கு அந்த நிலையிலேருந்து வெளியே வந்துடலாம். காற்றை வந்து அபான காற்றை, பிரதானமாக அபான காற்றை வந்து சரி செய்யும். அது இல்லாமல் கூர்மன், சமானன், உதானன் இவைகளையும் வந்துட்டு இது வந்து சரி செய்யும். முக்கியமான வாயு அபான வாயு இவைகளை வந்துட்டு சரி செய்யும். இவை பித்தங்கள் சரியாகிறது, பித்தங்கள் சமப்படுறதுனால கண் பலப்படும், சிறுநீரகம் வந்து செழுமையடையும். அந்த கர்ம நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நோய்களும் இதன் வழியாக தீர்க்கக்கூடிய, ஏன்னா இதன் வழியாக தான் நம்மளுடைய உடல் முதல் நிலையில் வளர்ச்சி பெறுது. ஆகையால் இவை பிரதான சக்தி கொண்ட மிக 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 முக்கியமான, தலையில் எப்படி கொண்டை கொள்ளியோ அதே மாதிரி அண்டத்துக்கு கொண்டை கொள்ளி, பிண்டத்துக்கு அன்னக்காலம். இந்த வர்மம் மிக 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 ஒரு முக்கியமான வர்மம், குடலை சரிவர இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வர்மம் இது. இந்த வர்மத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னா குடல் பாதிப்பு ஏற்படும், குடல் பெருக்கம், உப்பூசம், அபான வாயுக்களுடைய தொந்தரவு இவைகள்லாம் ஏற்படும். சிறுநீர் வந்து போகிறதுலேயும் சிறுநீர் பைகள்லேயும் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி வந்து உடலில் நீர் வடிதல், உணவு வந்துட்டு சரியாமை, அதே மாதிரி வந்து உடல் வந்து அயர்ந்து போதல், கண் நோய், மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும். இதே மாதிரி கொண்டை கொள்ளி மாதிரியே இதுலேயும் வந்துட்டு அதிகமான காயம் மரணத்தை உண்டாக்கும். சரிங்களா, இவைகளை வந்து எப்படி அடிபட்ட இழக்கிறது அப்படின்ற நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதற்கான எதிர்ப்புற தட்டல் முறைகளை பயன்படுத்தணும். முதுகு பின்னாடி அதாவது இந்த அன்னக்காலம் தொப்புளுக்கு பின்னாடி நம்ம தட்டி தடவி கொடுக்கணும். அதன் பிறகு முன்னாடியே வந்து இந்த தொப்புள் பகுதியை சுழற்றி தடவி கொடுக்கணும். அதன் பிறகு தலைகளை வந்து உச்சியில் தட்டி தடவி கொடுத்து இவைகளுக்கு சர்வாங்க அடங்கல் அப்படின்ற ஒரு அடங்கல் உண்டு, தாரை அடங்கல் அப்படின்னு ஒரு அடங்கல் உண்டு. இவைகளை வந்து செய்தோம் அப்படின்னா இவை முற்றிலும் குணமாயிடும். அந்த அடங்கல்களை வந்து நம்ம பிறகு அடங்கல் தானங்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். இவைகளுக்கும் நம்ம வர்ம எண்ணெய்களை, திருமணி எண்ணெய்களை நம்ம வந்து அழகாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி கழுத்துடைய இரண்டு பக்கமும், அதாவது கழுத்துடைய சங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு இரண்டு பக்கங்களும் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நாடி ஓடும். இந்த நாடிகளை நம்ம சீர் செய்தோம், அந்த நாடி தொட்டு பார்த்தோன்னாலே தெரியும்
அந்த நாடி அபரிதமாக அடிக்கும். அபரிதமாக அடிச்சுது அப்படின்னா அந்த தொப்புள் அன்னக்காலத்தில் வந்து எவ்வளோ எந்த விதமான அடி எப்படிப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அவைகளை வந்து தடவி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அதோடைய தாக்கம் குறையும். இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னக்காலம் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ஒரு தாய் மாதிரி, தாய் வீடு. அப்போது இந்த வருமத்தில் ஏதாவது திடீர்னு ஒரு அடிபட்டுச்சு. என்னுடைய ஆசன் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த ஒரு பெரும் ரகசியம், அடிபட்டுருச்சு, ஒரு தீக்காயம் பட்டுருச்சு, திடீர்னு ஒரு எண்ணெய் மேலே தெரிச்சிருச்சு, இல்லை ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு அடி அப்படின் பொழுது உங்களுடைய இடது கை நடுவிரலை இந்த அன்னக்காலம் தொப்புளுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடைய பாதிப்பு உடனே குறையும், வலி உடனே குறையும். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக தெரியவே தெரியாது. இவை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுடைய இயக்கத்திலேருந்து அந்த வலியை குறைச்சிக்கும். அதே மாதிரி அந்த நோய் சரியாகும் நிலையை வேகப்படுத்தும். அதாவது ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா காயம் ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதை காட்டியும் பல மடங்கு குறைத்து நமக்கு தரும். இது ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இதை வந்து நிறைய ஆபத்து காலங்களில் என்னுடைய ஆசான் கையாண்டதாக சொன்னார். அதே போல் நானும் ஒரு சில இடங்களில் வந்து கையாண்டது உண்டு. இந்த முறையில் நம்ம வந்து இதெல்லாம் அனுபவ பாடங்கள். இவைகள் அன்னக்காலம் அப்படின்றது அன்னக்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு சில மருந்து முறைகள் உண்டு. உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே நம்ம அன்னக்காலத்தின் வழியாக வெளியே எடுக்கலாம். அவைகளாம் நான் வந்துட்டு நேரடி வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி வந்து அடுத்த வகுப்பெலாம் நான் வந்துட்டு நேரடி வகுப்பாக இந்த கூகுள், ஜூம் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேரடி வகுப்பை செய்து காட்டலாம் அப்படின்றோம் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக உங்களுக்கு விளங்கும். மகிழ்ச்சி. இந்த வர்ம படங்கள் வந்து உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து படித்ததை பயிற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்ததை தொடர்ந்து கவனியுங்கள். அவைகள் எங்கே எங்கே எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இதை தவிர ஒரு தெய்வ நிலை பாட தத்துவங்கள் வேறு எங்கே யார் சொன்னா அப்படின்றத நமக்கு என்ன, நம்ம இப்போது இந்த படித்த பாடங்களை ஒரு அற்புதமான ஒரு சித்த யோகிகள் கொடுத்தது தான். இதை காட்டில் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடநிலைகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இந்த நிலையிலிருந்து உங்களுடைய யோக முறைகளும் இதன் வழியாக தான் துவங்கும். ஞான பாதை இதன் வழியாக தான் திறக்கும். ஆகையால் இந்த பாடம் அனைவருக்கும் மிக மிக அவசியம். ஞானம், கல்வி இவைகள் நம் மேம்பாட்டிற்கு, ஆன்ம மேம்பாட்டிற்கு மிக முக்கியம். ஆகையால் இந்த தத்துவங்களை முறையாக கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதை தொட்டாலும் சித்தியாகக்கூடிய நிலைகள் அடுத்தடுத்து வரும யோகங்களில் உண்டு. அவைகளையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அடுத்தடுத்த வர்மங்களையும் வர்ம சூத்திரங்களையும் அனுபவ பாடங்களையும் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.